நண்பர்களே இயற்கை முறை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயு தொல்லை. அந்த வாயு தொல்லையை ஆயுசுக்குமே வராத அளவுக்கு நம்மளோட உடம்புல இருந்து எப்படி நீக்கலாம். அதுக்காக நம்ம வீட்ல அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு அந்த வாயு தொல்லைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெமிடியை வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய மந்தத்தன்மையா இருக்கட்டும், வயிறு உப்பிசம், வயிற்று பொறுமல், அந்த வயிற்றுல வந்து வெற்றிடம் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஸோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே கியூர் ஆகி வாயு தொல்லைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப இந்த வாயு தொல்லைக்கான ஒரு நிரந்தர தீர்வு அமையக்கூடிய இந்த ரெமிடி இப்ப எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர புத்து புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். நம்ம உதயே சொன்ன மாதிரி இன்னைக்கு வாயு தொல்லையை நீக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் ரெமிடியை தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த பொருட்கள், அதாவது இந்த வாயு தொல்லையை நீக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எளிய முறையில் நம்ம சமையல் கட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்மளுக்கு பொது இடங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாயு தொல்லையை நீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஹோம் ரெமிடி தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தயாரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாயு தொல்லை எப்படி ஏற்படுது, எதனால ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன். நம்மளோட வயிற்றுல ஏற்படக்கூடிய ஒரு விதமான வெற்றிடத்தினால தான், அதாவது காத்து வந்து நிம்பி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னால தான் நமக்கு வந்து அந்த வாய் தொல்லைங்கிறது ஏற்படுது. ஸோ இது வந்து பொது இடங்கள்ல நமக்கு ஏற்படும் போது சில பேருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய் தொல்லைகளை நம்ம அன்றாட வாழ்வில் இருந்து நீக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமெடியை ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த ஆயுசுக்குமே அந்த வாயு தொல்லை வராத அளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடியா தான் இது அமைய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த வாயு தொல்லைக்கு தேவையான அதை நீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பொருட்கள் அது என்னென்ன நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயினாக நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நார்மலாக நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாசனை பொருள் தான் இந்த கிராம்பு. பட் இதை வந்து வாசனை பொருளாக மட்டும் பார்க்காம மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு வாசனை வந்து பிரியாணிக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிராம்பு, பட்டை, சோம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு. பட் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களுக்கு ஈடாக வேற எந்த ஒரு பொருளையுமே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரியான பொருட்களை நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணும்போது ஒரு விதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்தாம நம்மளோட அந்த வயிற்று பிரச்சனையா இருக்கட்டும், வயிற்றுல ஏற்படக்கூடிய வெற்றிடம், அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். ஒரு சில பேருக்கு பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப வந்து அடுத்து பசிக்க ஆரம்பிக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக டைஜஷனை ஏற்படுத்தி அப்பப்போ நம்மளுக்கு அந்த செரிமான சக்தியை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி மெயினாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் தான் அந்த வாயு தொலையும் ஒன்று. ஸோ அதை நீக்கிறதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி 6 கிராம்பை வந்து நான் இதில் எடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடிக்கடி பொது இடங்களில் வந்து சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ப்ராசஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வாகவே அமையும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 6 கிராம்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காய பொடி. இதுவுமே நம்மளோட சமையல் அறையில் இருக்காமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெருங்காய பொடி எதுக்காகனா நம்மளோட வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அதனால ஏற்படக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கு இந்த பெருங்காயம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று பொருமல் இருக்குது, வயிற்று வலி இருக்குன்னா அம்மா என்ன செய்வாங்க பெருங்காயத்தை வந்து லைட்டாக வெந்நீரில் கலந்து கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து அழுகி நிப்பாட்டிடும். ஏன்னா நம்மளுக்கே சில சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது அம்மா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெருங்காயத்தில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு கிடக்கு. ஸோ இது வந்து நம்மளோட வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை நீக்கி அதனால ஏற்படக்கூடிய வாயு ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கியூர் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பெருங்காயம் எடுத்துக்கோங்க, பொடி ஃபார்மில் இருந்தால் நல்லது, கட்டி பெருங்காயம் மாதிரி தான் நீங்கள் வந்து பொடியாக வந்து நுண்ணிக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வெதுவெதுப்பாக நான் என்னால் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு கூடிய வெண்ணி தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வெண்ணி தண்ணியில் தான் இன்றைக்கி நம்ம இது பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த கேஸஸ் அந்த வெற்றிடத்தை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வார்மான பொருளாக தான் முடியும். அதனால் வந்து நம்ம நார்மல் வாட்டரில் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரிசல்ட் தராது. ஸோ அதனால தான் இன்றைக்கி மெயினாக வந்து நான் இதை ஹாட் வாட்டர் எடுத்துருக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் தொடர்ந்து நாலாவதாக நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து விட்டமின் சி சத்துக்கள், குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சத்துக்கள், சிட்ரிக் ஆசிட் செல்லக்கூடிய ஒரு அமிலத்தன்மை, அது எல்லாமே இதில் அதிகமாக இருக்கிறதுனால வைரஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது வாய் தொலையாக இருக்கட்டும், செரிமான கோளாறு இருக்கட்டும், இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீக்கி நம்மளோட வயிற்றை நல்லா ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம வயிறில் வந்து சரியாக வந்து செரிமானம் நடக்கலை, வயிறுல வந்து ஒரு மாதிரி கடகடன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, மந்த நிலையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்னஸை போக்கணும், அவங்களோட வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு வரக்கூடாது, அடிக்கடி வந்து வாயு ப்ராப்ளம் ஏற்படுது, அந்த வாயுனால வந்து எனக்கு இந்த முதுகில் பிடிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாயு ப்ராப்ளம் ஏற்படும் போது அவங்க வந்து நிறைய விதமாக நம்மளுக்கு வந்து மருத்துவ குணங்களை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயுவாக இருக்கும், அதனால எனக்கு ஏற்கனவே வாயு இருக்குது, அதனால உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய மாவு சத்துக்களால் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விதமான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காமே போயிடும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பயறு வகைகளை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இனிமேல் வந்து பயரை சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு வாயு தொலை வந்து அடிக்கடி வருது அப்படின்ட்டு பயரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பட் அந்த பயரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வாயு தொல்லையினால் ஹெல்த்தியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தெல்லாம் வந்து சாப்பிடாமல் வந்து ஒதுக்கிக்கிட்டே வரும். பட் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய நம்மளோட இயற்கை முறை சேனலில் பண்ணக்கூடிய இந்த ரெமிடியை அவங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள், அது எந்த நாள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏழு நாள் எந்த த்ரீ டேஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப இனிமேல் ஆயுசுக்குமே உங்களுக்கு வாய் தொலை வராத அளவுக்கு உங்களோட உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பாதுகாக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பயிர் வகை, உங்களுக்கு பிடிச்ச பயிர் வகைகளை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும், இந்த வாய் ப்ராப்ளம் இருக்குனாலும் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் நீங்கள் ஒதுக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த ரெமிடி குடித்தா மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரெமிடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எனக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த வார்ம் வாட்டரில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஹாஃப் லெமனை வந்து அப்படியே நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் உங்களால் எவ்வளோ சூடு பொறுக்க முடியுமோ கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டாச்சு. புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஆறு கிராம்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிராம்பை நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே போட்டுருங்க. நுணுக்கி போடணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் எதையுமே வந்து நுணுக்காமல் இந்த மாதிரி முழுசாக டைரெக்டாக எடுத்துக்கிறப்ப ரொம்பவே வந்து ஹைலியான ரிசல்ட் இது நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பெருங்காய்ப்பொடி, நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக வாய் தொலைக்குனே நம்ம வந்து ரெமிடி ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு பண்ண டைமில் அப்படின்னா நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்களில் பெருங்காயத்தை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஒரு சாம்பார் வச்சோம்னா அந்த சாம்பாரில் வந்து பெருங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ரசம் வச்சோம்னா பெருங்காயமாக போட்டுக்கலாம், புளிக்குழம்பு பொடியில் தாளிக்கும் போது அந்த புளிக்குழம்புல வந்து தாளிக்கும் போது பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு பொருட்களில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாய் தொலைக்கு வந்து நீங்கள் ரெமிடி வந்து தனியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது, உங்களுக்கு அதுவாகவே க்யூர் ஆயிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மூணு நாள், நான் சொன்னேன்ல வாரத்தில் மூணு நாளில், சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ரெமிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதில் செரிமான கோளாறாக இருந்தாலும் சரி, வயிறு வந்து மந்தமாக இருக்குது, உப்பீசமாக இருக்குது, இந்த மாதிரி வாய் தொல்லை எனக்கு அடிக்கடி ஏற்படுது, இதனால் வந்து நிறைய பொது இடங்களில் மன உளைச்சலுக்கு ஏற்படுறோம் அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். ஸோ ஒரு மூணு நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமிடியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இது கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி வாய் தொல்லை இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக அவங்களுக்கு வாய் தொல்லை எல்லாமே நீங்கி ஆயுசுக்குமே அந்த மாதிரி வாய் தொல்லை வராத அளவுக்கு அவங்கள பாதுகாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் நம்மளோட இயற்கை முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் ரெமிடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.